ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தெந்திசை அலைகள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து திருநெல்வேலி மாவட்டம் கலக்காடு நகராட்சி. கலக்காட்டிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் பெருமாள்குளம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போக போகிறோம். இப்போ பிரதர் ஆல்வின் அவங்க வந்து சிறு தொழில், அதாவது குடிசை தொழில்னு கூட சொல்லலாம், வீட்டிலேயே வச்சு குறைந்த முதலீட்டில் காளான் வளர்ப்பு, அதாவது சிப்பி காளான் வளர்ப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து எந்த அளவுக்கு லாபம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்ககிட்ட கேட்போம். வாங்க வீடியோக்களை போகலாம். உங்களுக்கு எப்படி இந்த இது காளான் வளர்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நான் யூடியூப்பில் பார்த்தேன், அவர் மதுரையில் அவர் வளர்த்துட்டு இருந்தார், விஜயகுமார் அப்படிங்கிறவர். சரி, நம்மளும் போய் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சரி பண்ணுவோம் இப்போ இதை அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி வேறு என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? மலேசியாவில் இருந்தேன் 2 வருஷம். அப்புறமா இங்கே வந்தேன், லாக்டவுன் அப்படி இப்படின்னு போயிட்டே இருந்தா, சரி அப்போ நம்ம ஏதாவது பண்ணலாம், தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் உள்ளூர்லேயே பண்ணி, ஆமாம் அங்கேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது தான் சரி ஃபஸ்ட்டு கோழி பண்ண வைக்கலான்னு ஒரு பிளானு, அதுக்கு பட்ஜெட் நிறைய ஆகும், அதுதான் சரி அப்போ குறைஞ்ச பட்ஜெட்டில் எது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்துச்சு. இது இப்போ ஒரு சீடுல தான் இந்த மாதிரி வந்திருக்குமா இல்ல நிறைய சேர்ந்து வந்திருக்குமா? சேர்ந்து வரும். சேர்ந்து வந்து? ஆமா. ஒரு சீடுன்னு கிடையாது, ஒரு சீடுன்னு இல்லை, எல்லாம் சேர்ந்து தான் வரும். இன்னும் நல்லா பெருசாகும், சாயங்காலம்லாம் நல்லா விரிஞ்சிரும். இங்க இருக்குது எல்லாமே சாயங்காலம் நல்லா விரிஞ்சிரும், சாயங்காலம் நல்லா விரிஞ்சு நிற்கும். காலையில் நல்லா பெருசு பெருசா இருந்து, ஆமா இது இன்னும் சாயங்காலம் ஆச்சுன்னா இதுக்கு இன்னொரு மடங்கு பெருசாயிரும், நம்ம கையை வச்சு பிடிக்க முடியாது, பெருசாயிரும். இதில் நிறைய முட்டை இருக்கா, முட்டை இப்படி ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும், ப்ரௌன் கலரில், ஆமாம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் விரிஞ்சு விரிய விரிய தான் ஒயிட் கலரில் ஆகும். ஆமாம், 2 நாள் வைக்கலாம் வெளியே, அதுக்கப்புறம் வைக்க முடியாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சால் 3 நாள் வைக்கலாம். ஆமாம், இப்போ நம்ம மருந்து தெளித்து அப்படி இப்படின்னு வச்சோனாக்கி ஒரு வாரம் கூட கடையில் முட்டு கலர்லாம் வருதில்ல, அதெல்லாம் அங்கேருந்து வர்றதுக்கே 2 நாள் ஆயிரும், இங்கே 3 நாள் வைக்கிறாங்க. ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க. ஆமாம், இந்த அப்படிலாம் 3 நாள் தான், நம்ம எந்த ஒரு இதுவுமே கிடையாது, யாரும் எல்லாரும் சாப்பிடலாம். பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க ரத்தத்தை சுத்தப்படுத்தணும். ஆமாம், அதெல்லாம் சின்ன மொட்டு, சாயங்காலம் நல்லா விரிஞ்சிடும். ஒரு நாள் தான் அது முளைச்சி வெளியே வர்றதுக்கு மட்டும்தான் அந்த 21 நாள், அதுக்கப்புறம் அந்த கூலிங் இருக்க வந்துகிட்டே இருக்கும். இருந்துட்டு இன்னும் விட்டைக்குதும் வரும், ஆனால் இதெல்லாம் பெருசாகிரும். ஆமாம், அது நல்லா தான் இருக்கும், வெயிட் இருக்காது, டேஸ்ட் மாறும். இதெல்லாம் இப்போ கரெக்டான பருவத்தில் இருக்கு. ஆனால் சிலர் வச்சிருக்கிறது வந்து அந்த மாதிரி ரொம்ப விரிஞ்சது, விரிஞ்சு இப்போ பின்னாடி கேட்டுங்க நெக்ஸ்ட் அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் நல்ல ஃப்ரெண்ட்லேயும் ரொம்ப விரிஞ்ச மாதிரி தெரியும், அந்த மாதிரி கூட வச்சுருக்குறாங்க. இப்போ போட்டது தான், ஆனால் குயிக்காக இது கூட போட்டது தான், ஆனால் சீக்கிரம் வந்துட்டு விதை நல்ல விதை. ஆ, விதை நல்ல விதை. இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல அங்கே, அதெல்லாம் போட்டால் குயிக்காக வந்துடும், ஏன்னா அதுலேயே நல்ல ஃபார்மிங் கண்டிஷன்லாம் இருக்கா. நம்ம இங்கே கொண்டு வச்சோம்னா கூலிங்க்கு சீக்கிரம் வந்துடும். பேக்கிங் பண்ணி எவ்வளோ கிராம் எப்படி கொடுக்குறீங்க? 200 கிராம் ஒரு பாக்கெட்டில், 60 ரூபான்னு கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணுறத பார்த்தா ஒரு குடிசை தொழில் மாதிரினே கூட சொல்லலாம். குடிசை தொழில் தான், குடிசை தொழில் தான் வரும். வெயிட்னா இந்த விரிஞ்சு, இந்த இது மொட்டிலேருந்து விரிஞ்சோன்னா வெயிட் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டோம்னா வெயிட் கம்மியாயிரும், இன்னும் விரிய ஆரம்பிச்சிருமா அது எப்படி முதுமை அடைஞ்சிரும். ஓ, அதனால கம்மியாயிரும். ஆ, கம்மியாயிருது வெயிட். இதில் எதுவுமே கழிவு இல்லை, நம்ம அப்படியே இது தோல் உரிக்காண்டாம், தோல் உரியாது. ஆமாம், இதில் அந்த மாதிரி ஆமாம் இல்லை, அப்படியே நம்ம தண்ணியில் அலசி போடலாம். நீங்களே பார்க்குறீங்க, இப்போ எதுவுமே இல்லை. நான் காலையில் தண்ணி மூட்டை பறிச்சுட்டு ஸ்ப்ரிங்க்லரை போட்டு விட்டேன், தண்ணி இதாச்சு, கூலிங்க்காண்டி தண்ணி போடுறோம். தண்ணி போடுங்க. ஆமாம், ரெண்டாவது இப்போ வந்துன்னா பறிச்சிருக்கோம், இன்னும் நம்ம வெளியே போடணும், ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது, இங்கே உள்ள எக்ஸாஸ் எல்லாமே வெளியே போயிடும், எக்ஸாஸ் ஃபேன் அங்கேருந்து ஓடிட்டுருக்கு. சரி சரி, கூலாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஆமாம், கூலாகவே இருக்கும்.
சிலது வந்து ஒத்த ஒத்தையாகவே வந்துருக்குது இல்லை. ஆமாம், ஒத்த ஒத்தையாக வருது. நான் ஹோல் நிறைய போட்டேன். கீழே ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னா மேலே நம்ம ஹோல் போட்டாலும் அது தேடி அங்கே வந்துருமா? தேடி வந்துடும். எங்கே போனோம்னா லேட் ஆகும். லேட் ஆகும். நம்ம இங்கேருந்து அங்கே வர்றதுக்கு அது லேட் ஆகும்ல. இப்போ நான் எல்லா இடத்துலையுமே இதில் சீல்டு இருக்குன்னா இதில் ஒரு ஹோல், இதில் ஒரு ஹோல் அப்படி மாற்றி மாற்றி போட்டிருவேன் எல்லாத்துலேயும் சீல்டு பக்கத்தில். அப்போ அது பக்கத்தில் ஹோல் இருக்கிறதுல வந்துடும். ஆக்சிஜன் எங்கேருந்து வருதோ அந்த வழியை தேடி வந்துடும். தேடி வந்துடும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அது ரூட்டு மட்டும்தான் இருக்கும். ஆமாம். அந்த உள்ள உள்ளது நம்ம எடுத்து எதுவும் பண்ண வைக்க முடியாது இல்லை? எதுவும் பண்ண முடியாது இல்லை. நம்ம வெளியே வர அந்த வெளியே வர்றது தான். ஆமாம், உள்ள ரூட்டுமே தெரியாது நம்மளுக்கு. அதில் வேறு இருந்தே மாதிரியே இருக்காது. அதில் இருந்தால் அப்படியே வருது. வைக்கோலில் சாப்பிட்டு அப்படியே தான் வருது. அதில் வேறு இருந்தே மாதிரியே இருக்காது. வேறே இருக்காது. தண்டு தான் இருக்கும். அந்த தண்டு தான் அப்படியே இருக்கும். தண்டுலேயும் பாருங்கள் வைக்கோல் தான் இருக்கும். நம்ம பிடுங்கும்போது அந்த வைக்கோலில் சாப்பிட்டு அந்த இது தான் இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது. இது நம்மளே மாதிரி இதுவும் சுவாசிக்க தான் செய்யும். இது அதோட விதையே அந்த சுவாசம்தான். அந்த மூச்சு காற்றை பிடிச்சி லேபில் வச்சு வெள்ளைச்சோளம் இருக்குல்ல, வெள்ளைச்சோளத்தில் வச்சு தான் நம்மளுக்கு ஹீல்டு இது இது கொடுக்குறாங்க. ஷீல்டு கொடுக்குறது அது எப்படி இதில் அதை எப்படி ரெடி பண்ணுறாங்க? இயற்கையாக உள்ள நம்ம இருக்க மழை பெஞ்சா முளைக்கெல்லாம் இந்த காட்டில் முளைச்சிருக்கோம்ல, அதுலேருந்து எடுத்து தான் இதுதான் இப்போ முதல்ல வந்ததுல இந்த கருப்பாக இருந்தாங்க. ஆமாம், அதான் மேல உள்ளது பாருங்க இப்படி கொரோனா சிம்பிள் மாதிரியே இருக்கா, விரிய விரிய அப்படி ஆயிரும். அதுக்கு மேல இருக்குது ஒயிட் ஆயிரும். இது நல்லா ஒயிட்டா இருக்குல்ல, இதோட இன்னும் கொஞ்சம் ஒயிட் வரும் கீழே இருக்கிறது இதுல இருந்துருக்குது. அதுக்கப்புறமா நல்லா பெருசாக ப்ரௌன் ஆயிரும். ப்ரௌன் ஆகி அப்படியே கருப்பு கலர்ல இருக்கும். ஆமா, அழியறதும் போயிருந்த என்ன கலர்ல வருதோ ரிட்டர்ன் அழியும் போதும் அதே கலர் ஆயிரும். இந்த செட்டப்புக்கு வந்து உங்களுக்கு எப்படி முதலீடு என்ன மாதிரி போட்டு பண்ணலாம்? எனக்கு இந்த ஃபுல் செட்டப்புக்கு வந்து 1.5 lakh ஆயிடுச்சு. ஃபுல் செட்டப்புக்குன்னா ஃபுல் செட்டப்பு இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள இது விதை, இதில் பேக்கிங்னுடைய மிஷின் எல்லாமே அவங்க கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கேட்டால் அவங்க ஃபுல்லாக எல்லாமே கொண்டு வந்து செட்டப்பாக கொடுத்துருவாங்க. எல்லாமே போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலைல 6 மணிக்குன்னு போட்டாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு முடிஞ்சு. சரி, அதனால ஃபர்ஸ்ட் டைம் எப்படி போடணும்னு தெரியாது. ஆமாம், செட்டு போட்டுருந்தே அவங்க நீட்டாக போட்டாங்க. இப்போ இது ஒரு கவரில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக பறிக்கிறதுனா எத்தனை நாள் ஆகும் ஃபுல்லாக பறிச்சு முடிக்க? நம்ம இன்னைக்கு இது பறிக்கிற அன்னைக்கு வந்துருக்குனாக்கினா 60 நாள் வரை அதுலேருந்து மட்டும் வரும். 60 நாள் எவ்வளோ எவ்வளோ இருக்குதோ நம்ம போட்டு ஹீல் இது வந்துகிட்டே இருக்கும். சரி சரி சரி. தேவையில்லாமல் போதும் அதிகம் ஆக நம்மளுக்கு தண்ணி செலவு தானே, தண்ணியில தானே நம்ம டெம்பரேச்சர் கொடுக்குறோம். மேலே ஸ்ப்ரிங்லர் இருக்குது, நம்ம அங்கே மோட்டர் போட்டு விட்டோன்னா அது மலைச்சாரல் மாதிரி அடிச்சுட்டே இருக்கும். 5 நிமிஷம் போட்டால் போதும். இனிமேல் மத்தியானம் ஒரு டைம் போடுவேன், அதுக்கப்புறம் நைட்டு. ஜாக்சன், அந்த சுவிட்சை போட்டு விடு. தெரியுதா தண்ணி இப்படி இந்த பூ மாதிரி விழுந்துட்டு? ஆமாம், பூ மாதிரி விழுந்துட்டு இருந்தாலே போதும் நம்மளுக்கு. இது சாக்கிலையும் பட்டுரும், எல்லா இடமும் விழுவுமா? கிளியும் ஃபுல்லாக. ஆமாம், சாக்கு அப்படியே நனைஞ்சிரும், ஃபுல்லாக நனைஞ்சிரும். இப்போ இது இந்த முளைச்சிருக்கிற இதில் தானே தண்ணி படும்ல? ஆமாம், தண்ணி படும். ஒன்றும் இல்லை, இல்லை நம்ம விரிஞ்சபுறம் தான் தண்ணி போட்டு விட மாட்டோம். முட்டில் தண்ணி பட்டால் ஒன்றும் இல்லை, விரும்பும்போது தண்ணி பட்டாக்கே தண்ணி உள்ளே இழுத்துறோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கலன் வளர்ப்பு என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஆல்வின் சொன்னாங்க. இப்போ வந்து இந்த கலன் வளர்ப்புக்கு தேவையான இந்த பெட்டு வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இந்த பெட்டு செய்கிறதுக்கு வந்து மெயினாக வைக்கோல் தேவைப்படுது. வைக்கோலை வந்து என்ன மாதிரி பதப்படுத்தணும் அப்படிங்கிறதுனா, ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு பெரிய ட்ரம்மில் வந்து 1/2 ட்ரம்முக்கு தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வைக்கோல் வச்சு வைக்கோல் முங்குற அளவுக்கு வச்சு மூடிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்து அதை எடுத்து அப்படி வெயிலில் வந்து வளர விடுறாங்க. ஆனால் இந்த தொழில் செய்யும்போது வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப சுத்தமாக இருக்கிறாங்க. அதாவது நம்ம கையில் இருந்து கூட எந்த ஃபங்கஸும் அதில் பற்றக்கூடாது, ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்காங்க. ஸோ இந்தமாரி வைக்கோலை வந்து வளர வைக்கிறாங்க. அந்த வைக்கோலை வந்து ரொம்பவும் காய்ஞ்சிடக்கூடாது, அது வந்து லைட்டான ஈரப்பதத்தில் இருக்கணும். அந்த வைக்கோலை வந்து நம்ம எடுத்து கையில் வச்சு அமைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து கையில் ஒட்டாத அளவில் இருந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஈரப்பதத்தில் நம்ம சுருட்டி உள்ளே வைக்கும்போது அப்போ தான் அது வந்து அந்த சீட்ஸுக்கு நல்லாயிருக்கும். அந்த காளான் வளர்க்குறதுக்கு தேவையான அந்த பெட்டு செய்கிறதுக்கு வந்து வைக்கோலை வந்து இந்தமாரி சின்ன சின்ன பண்டலாக உருட்டி உருட்டி வச்சுக்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் நம்ம ஈஸியாக டக்குன்னு செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக.
இந்த காளான் வளர்ப்புக்கு தேவையான பெட்டு வந்து ஒரு பெட்டு செய்கிறதுக்கு வந்து 350 கிராம் சீடு எடுக்கிறாங்க, அதாவது விதை எடுக்கிறாங்க, எடை போட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க தனியாக. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம அதிகமாகவும் போட வேண்டியதில்லை, கம்மியாகவும் போட வேண்டியதில்லை. அந்த சீடை வந்து க்ளீனாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பெட்டில் வந்து செய்கிறதுக்கு பிளாஸ்டிக் கவரில் வந்து கீழே கொஞ்சம் விதை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சுருட்டி வச்சுருக்கிற அந்த வைக்கோல் பண்டலில் வந்து ஒரு பண்டல் எடுத்து உள்ளே வைக்கிறாங்க. அந்த பண்டல் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த விதைக்கு தேவையான உணவு வந்து அதில் கிடைக்கும். நம்ம கொஞ்சமாக வைக்கோல் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து உணவு கம்மியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு பண்டலாக உள்ளே வச்சுட்டு வச்சுட்டு அதுக்கு ஊடையில் ஊடையில் வந்து விதை போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெட்டு செய்கிறதுக்கு வந்து நம்ம 6-7 பண்டல் வைக்கோல் அளவுக்கு வந்து உள்ளே வைக்கணும். அப்படி வச்சு தான் வந்து அந்த காளான் பெட்டு செய்கிறாங்க. அதாவது அந்த வைக்கோல் விதை எல்லாமே சேர்த்து வந்து ஒரு பெட்டுக்கு வந்து 4.5 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் வரும் பெட்டு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெட்டு வந்து எல்லாம் கவரில் எல்லாம் ஃபிக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த கவரில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு ஃபுல்லாக டைட்டாக சுற்றி முடிச்சுட்டு நம்ம சீடு போட்டிருக்க ஒவ்வொரு இடத்துக்கு பக்கத்துலேயும் கத்தியை வச்சு ஹோல் போடுறாங்க. அது எதுக்கு அப்படின்னாக்கா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து உள்ளுக்குள்ளே போகும். உள்ளே போகும்போது தான் அந்த விதை வந்து அந்த வைக்கோல் ஈரத்தில் வந்து நனைஞ்சிட்டு அப்புறமா அந்த ஆக்சிஜனை தேடி வெளியில் வருது. ஸோ அந்த வெளியில் வரும்போது தான் அது வந்து நமக்கு காளானாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஹோல் போட்டுட்டு அதை கொண்டு அப்புறமா நம்ம அங்கே கட்டிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 22 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் உங்களுக்கு காளான் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம வந்து அதை பறித்து சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காளான் வளர்ப்பு வந்து ரொம்ப ஈஸியான தொழிலாக தான் இருக்குது. அதனால் குறைஞ்ச முதலீட்டில் வீட்டிலையே கொஞ்சமான இடத்துல வந்து காளான் வளர்ப்பு பண்ணி அதை வந்து பிஸ்னஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலவு ரொம்ப கம்மி தான், ஆனால் நல்ல வருமானம் இருக்கும். உங்களோட வீட்டு தேவைக்கும் நீங்கள் காளான் வாங்கி பயன்படுத்தலாம். காளான் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். நீங்கள் தொழில் தொடங்குறதா இருந்தாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.